வணக்கம் விவர்ஸ், இது பில்டர் ஸ்டெப் சேனல். நான் உங்கள் எஸ்எஸ் பில்டர் சமுத்து. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்சாண்ட் பயன்படுத்தலாமா, அதாவது செயற்கை மண் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ். சரி, நம்ம செயற்கை மண்ணை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆற்று மணல், இயற்கை நம்ம கிடைக்கக்கூடிய ஆற்று மணல் சிமெண்டில் என்ன பங்கு வகிக்குது, அது எப்படி உற்பத்தி ஆகுது, அதோடய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி முடிவு தெரிஞ்சுப்போம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் மணலை ரொம்ப பயன்படுத்தலை. எப்போ நம்ம மணல் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா, சிமெண்டு அப்படிங்கிற ஒரு பொருள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மணல் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, செம்மண்ணை பயன்படுத்தி தான் சுவர்கள் அமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சுண்ணாம்பை பயன்படுத்தி கட்டிடம் கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு சிமெண்டு அப்படின்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு மணலோட தேவை அதிகரிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, இப்போ மணல் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எம்சாண்டை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆற்று மணல் வந்து மலைகளில் நீர்கள் அதிவேகத்தில் பயணிக்கிறதுனால பாறைகள் ஒன்றோடு ஒன்று உரசி அதில் சிறு சிறு துகள்களாக உடஞ்சி ஆற்றில் அடித்து வரப்படுகிறது தான் மணல். நம்ம இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோடய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு வந்து ஒரு பசை போன்றது, ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடிய ஒரு பொருள். அது கல்லோட கல், சிறு ஜல்லிகளையும் கருங்கல் ஜல்லிகளையும் கம்பிகளையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பசை தான் சிமெண்ட்டு. அந்த பசைக்கு இடையே, அந்த பசைகளுக்கு இடையே அது சரியான விதத்தில் தண்ணிகளை கலந்து பயன்படுத்தும் போது அதிலிருந்து வெப்பம் வெடிப்படும். அந்த வெப்பத்தினால சிறு வெடிப்புகள் ஏற்படும். அந்த வெடிப்பை தவிர்க்கிறதுக்கும் அந்த இடத்துல உள்ள காலியாக உள்ள இடத்தில் ஏற்படுறதுக்காக தான் நம்ம மணலை பயன்படுத்துகிறோம். அதே சேமியோடைய தான் எம்சாண்டு செய்யுது. எம்சாண்டு நம்ம வந்து செயற்கையாக தயாரிக்கிறோம், அதே ப்ராசஸ் தான். ஆனால் நாம் தயாரிக்கிறோம், பாறைகளை வெட்டி க்ரஷரில் கொடுத்து சிறு சிறு துகள்களை ஆக்கி அதை நீரில் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு விற்பனைக்கு தராங்க. அதனால் இரண்டும் சேர்ந்து ஒரே ப்ராசஸ் தான். அது இயற்கையாக கிடைக்கிது ஆற்று மணல். எம்சாண்ட் வந்து நம்ம செயற்கையாக உருவாக்குறோம். அதனால் தாராளமாக செயற்கை மணலை பயன்படுத்தலாம். அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஆற்று மணல் சற்று உருளை வடிவில் இருக்கும். எம்சாண்ட் வந்து உருளை வடிவில் இருக்காது. ஆனால் அதை விட மாற்று மணலை விட செயற்கை மணலுக்கு வலு அதிகம். அதனால் நம்ம தாராளமாக செயற்கை மணலை பயன்படுத்தலாம். நமக்கு தான் செயற்கை மணல் பயன்படுத்துறது புதுசாக இருந்தாலும், அண்டை மாநிலங்களில் அயல் நாடுகளில் செயற்கை மணலை பயன்படுத்தி நிறைய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. அது இன்னும் நிறைய வலுவாக தான் இருந்திருக்கு. அதனால் நமக்கு எந்த சந்தேகம் வேணால் செயற்கை மணலில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆற்று மணலை விட செயற்கை மணலுடைய விலையும் சற்று குறைவு தான். அதனால் தாராளமாக செயற்கை மணலை பயன்படுத்துங்க. எம்சாண்ட் பயன்படுத்தினால கட்டிடத்துக்கு வலு அதிகம் தானே ஒழிய குறைவானது கிடையாது. அதனால் தாராளமாக எம்சாண்டை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.